அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் இறை குடும்பங்களாக தேவாதி தேவனை ஆராதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் வல்லமையுடையவராக மகிமையுடையவராக நம்மத்தில் எழுந்தருளி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. தேவன் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரேர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதோ இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய குடும்பமாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இதோ இந்த ஆராதனை வேளையை தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தருவீராக. எங்கள் மத்திலே உலாவுகின்ற உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக முழு மனதோடு கூடமை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக தேவரீர் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே அந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அதே அனுபவத்தை நாங்களும் எங்களுடைய இல்லத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியின் அசைவாடுதலை இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளாகவும் எங்களுடைய இல்லத்திலும் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தனை உதவி செய்தருளும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய மகிமையின் மாறாத பிரசன்னத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக. வீணான சிந்தனைகளை கர்த்தனை எடுத்து போடும். நாங்கள் எல்லோரும் உம்மையை நோக்கி பார்க்கவும் ஆராதனையின் ஆசீர்வாதங்களை குடும்பமாக பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 235 பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கியதுவே. கீதங்கள் 235 பாடுவோம். மே
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது நான் தேற்றரவாளனாகிய வேறொரு ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கின்றோ ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக முறை முறையாய் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 29வது சங்கீதம். சங்கீதம் 29வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறை முறையாக வாசிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகின்றார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகின்றார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கின்றார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கின்றார். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேதபாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் 55வது வசனம் முதல் 60வது வசனம் வரை. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனம் முதல் 60வது வசனம் முடிய. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குளறலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினர் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராய இயேசுவே, என் ஆவியை பெற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you.
விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மாத்திரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தில் வச்சிருக்கின்றார். அவரிடத்திலிருந்து உரித்துறையும் நயந்திருக்க வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பாவம் மன்னிப்போம் சரீரம் இருந்திருந்தாலும் நாம் நின்ற வண்ணமாக சிறிது நேரம் தேவனை நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம். நாம் நின்ற வண்ணமாக குடும்பமாக நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அந்த பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்துவோம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை அந்த தேவாதி தேவனுக்கு நாம் உயர்த்துவோமா? எல்லோருமாக வாய்களித்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கப் போகிறோம். எல்லோருமாக வாய்களித்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. குடும்பமாக தேவனை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே, குடும்பமாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற தருணத்திலே, தேவனே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக வாய்களித்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன் கொடுத்திருக்கின்றார். இந்த நாள் வரையில் நம்மை உயிரோடு கூட பாதுகாத்து வருகின்றார். அந்த மேலான அன்பை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் என்னையும் எங்களையும் கண்ணின் மண்ணி போல நீர் பாதுகாத்து வருகின்றீரே. உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் சிருஷித்தவரே, உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களித்திருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவனுடைய மகத்தான கிரியைகளுக்காக, வல்லமையுள்ள செயலாற்றுதலுக்காக இந்த வேளையிலே இந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? தம்முடைய வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தவர் நம்முடைய தேவாதி தேவன், சர்வ சிருஷ்டியையும் படைத்தவர் நம்முடைய தேவாதி தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கினவரும் அவரே. அவரையே நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவனே, வார்த்தையினால் அனைத்தையும் படைத்தவரே, உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்னை உருவாக்கினவரே, எங்களை உருவாக்கினவரே, உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க.
அவருடைய படைப்பு எத்தனை மேலானது அவருடைய படைப்பு எத்தனை மேலானது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோமே அந்த தேவனுடைய மேலான படைப்புகளை நினைத்தவர்களாக அந்த தேவாதி தேவனுடைய வல்லமையை உணர்ந்து நாம் அவரை துதிப்போமா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தவர் நம்முடைய தேவாதி தேவன் அவரே நாம் ஸ்தோத்தரிப்போமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அதன் வழியாக தம்முடைய ஜனத்தை நடத்தி சென்றவர் நம்முடைய தேவன் பார்வனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து போட்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தவர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்து அவர்களை போஷித்தவர் கற்பாரிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவர் மாராவின் நீரை கசப்பான நீரை மதுரமாக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா யோர்தான் நதியை இரண்டாக பிரிய செய்தவர் எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டவர் மீதியானியரை பெலிஸ்தேரை அமலேக்கியரை முறியடிப்பதற்கு தம்முடைய ஜனத்திற்கு வல்லமை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தினவர் நம்முடைய தேவன் அதே தேவன் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கின்றாரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்களை செய்தீரே உம்மை நான் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி எல்லோருமாக நாம் அவரை துதிப்போமா ஆண்டவரே நீர் எங்களையும் இந்த பூமியிலே உருவாக்கி வைத்திருக்கின்றீரே அந்த மேலான அன்புக்காக உமக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமப்பா ஆண்டவரை உருவாக்கினதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பராமரித்து வருகின்றீரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீரே சுவாமி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக எல்லோருமாக இந்த வேளையில் இந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க யாரும் மௌனமாக நின்று கொண்டிருக்க வேண்டாம் இந்த பரிசுத்த நாளிலே இதோ இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார் அதனை நாம் பயன்படுத்திக் கொள்வோமா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் சர்வலோகாதேவா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரைகடல் உயிர்வான் ஆமாண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் படைத்தவரே நாங்கள் வணங்குகிறோம் அப்பா நமஸ்காரம் இன்னும் ஒரு முறை பாடுவோமா சர்வலோகாதேவா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தேவனே நீர் எங்களுக்காக அனுப்பினே உம்முடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி தேவனுடைய ஒப்பற்ற அன்புக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா நம்மீது அன்பு கூர்ந்த தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பினாரே அந்த மேலான அன்பை எண்ணி நாம் அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இயேசு கிறிஸ்துவே குமாரனாகிய கிறிஸ்துவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி இந்த வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குடும்பமாக நாம் மகிமைப்படுத்துவோம் அந்த இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவராக நமக்காக இந்த பூமியில் அவர் பிறந்தார் நம்மை போல வாழ்ந்தார் நம்மை போல பாடுகள் பட்டார் அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார் நமக்காக ஜீவனையே கொடுத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் வல்லமையுடைய தேவகுமாரனாக அவர் மீண்டுமாக உயிரோடு கூட எழுந்தாரே அவர் மீண்டுமாக வரப்போகின்றார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் துதிப்போமா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவே எங்கள் மீது நீர் வைத்திருந்த உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய தியாகத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் சத்துருக்களாக இருந்தாலும் நாங்கள் துரோகிகளாக இருந்தாலும் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே சுவாமி இதோ உம்முடைய அன்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா இயேசு கிறிஸ்துவே
எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, நீர் ஒருவரே மகிமைப்படுத்தக்கவரையா, நீர் ஒருவரே சகல துதிக்கும் மகிமைக்கும் உரியவரப்பா. இதோ இந்த வேளையிலே குடும்பமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துவோமா? எல்லோருமாக இணைந்து இந்த கவியை நாம் இணைந்து பாடுவோம். திரு அவதாரா நமஸ்காரா, ஜகத்தின் இரட்சகனே நமஸ்காரா, தரணியின் மனோடர் உயிராடைந்தோங்க தருவேனில் மாண்டோன் நமஸ்காரா, தரணியின் மனோடர். ஆமாண்டவரே, நாங்கள் வாழ்வு பெறும்படியாக நீர் ஜீவனை தந்திரே உம்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. திரு அவதாரா நமஸ்காரா, ஜகத்தின் இரட்சகனே நமஸ்காரா, தரணியின் மனோட உயிராடைந்தோங்க தருவேனில் மாண்டோய் நமஸ்காரா, தரணியின் மனோட உயிராடைந்தோங்க தருவேனில் மாண்டோய் நமஸ்காரா. அப்படியே முழங்கால் படியிட்டு தேவ பிரசன்னத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா? எல்லோருமாக முழங்கால் படியிட்டு தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றினோம். இதோ இந்த பரிசுத்த நாளிலே, இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோமா? எல்லோருமாக நாம் செய்த எல்லா பாவங்களையும் நம்முடைய நினைவினால், நம்முடைய செய்கைகளினால், நம்முடைய பார்வையினால், நம்முடைய பேச்சுக்களினால் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோமே, எல்லா பாவங்களையும் இந்த வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அறிக்கை செய்வோம். உங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்திருக்கின்றார். உங்கள் மத்தியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கின்றார். அந்த திரியேக தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். அவருடைய சமூகத்திலே எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்வோம். எல்லா தவறுகளையும், எல்லா குற்றங்களையும், துணிகரமான பாவங்களையும், துணிந்து நாம் செய்கின்ற எல்லா பாவங்களையும் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோமா? தகப்பனே, இதோ நாங்கள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம் அப்பா. இந்த பாவத்தை விட்டு விடுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம், ஆனால் எங்களால் முடியவில்லை சுவாமி, நிறைய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் கெஞ்சுவோம். இயேசுப்பா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க. கல்வாரி இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் கழுவுங்க சுவாமி. ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இதோ இந்த வேளையிலே அந்த நம்பிக்கையோடு நான் வருகிறேனப்பா. இதோ என்னுடைய கணவனுக்கு தெரியாமல், என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்க சுவாமின்னு சொல்லி கெஞ்சிங்க. இதோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எத்தனையோ பாவங்களை நான் செய்துட்டேன், எத்தனையோ தவறுகளை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. இதோ என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இந்த பாவங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு ஒரு விமோசனத்தை தாருமாப்பா. இதோ இந்த பரிசுத்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி என்று சொல்லி எல்லோருமாக நம்ம கெஞ்சுவோமா? எல்லோருமாக தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் குடும்பமாக செய்த எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்வோம். எல்லா தவறுகளையும் நாம் அறிக்கை செய்வோம். பாவங்களை மன்னிப்பதற்கு நம்முடைய தேவாதி தேவன் ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்வோமா? பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இயேசுப்பா, எங்களையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, எங்களையே அந்த கல்வாரி சிலுவையிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கீழையா தயை புரிந்து
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்தது. இதோ நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம், இதோ நாங்கள் குடும்பமாக நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டனா, அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்காக நம்ம ஜெபிப்போமா. இந்த நாள் சிறப்பான ஒரு நாள், பரிசுத்த ஆவியின் திருநாளை திருச்சபையாக திருக்குடும்பங்களாக நாம் அனுசரிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாங்க சுவாமி, எங்கள் மத்தியிலே உலாவுங்கப்பா. நம்ம எல்லோருமாக நம்ம கேட்போமா, அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிற பொழுது சொன்னார், நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார் என்று சொல்லி அவர் சொன்னாரே. இயேசுவே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீரே பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லி. இதோ நாங்கள் குடும்பமாக இந்த வேளையிலே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லோருமாக நம்ம கேட்போமா. எல்லோருமாக நம்ம கேட்போம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கின்றாரே. இதோ தேவனே, இந்த வேளையிலே மாம்சமான நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா, குடும்பமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சாமி. உமை நாங்கள் மகிமைப்படுத்தினோம், எங்களையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவிற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக நம்ம கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார், உங்களை ஆளுகை செய்வார், உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சில விதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நாம கேட்போமா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறீரப்பா, எங்களை நீர் ஆளுகிறீர் சுவாமி, உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றவரே, உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த நாள் எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சிறப்பான நாளையா, நாங்கள் குடும்பமாக பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டோம் அப்பா. அந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அந்த மகிழ்ச்சியோடு கூட பரிசுத்த ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமா. நமஸ்காரம் பரம சத்குருவே, நமஸ்காரம் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா, நமஸ்காரம் அருமையடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா, நமஸ்காரம் பரிசுத்த ஆவியே, நமஸ்காரம் ஆவியானவரே, நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. ஏ சுவாமி, எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரே, அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா, நமஸ்காரம் அருமையடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா, நமஸ்காரம். எங்கள் அன்பின் தேவனே, உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த ஆராதனை வேளையிலே, இந்த அர்ப்பணிப்பின் வேளையிலே, இந்த அபிஷேகத்தின் வேளையிலே ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தீரே, எங்களை ஆளுகை செய்தீரே, உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த ஆராதனையின் மீதியான நேரம் முழுவதும் ஆண்டவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நாள் சிறப்பான ஒரு நாள், பெந்தேகோஸ்தே திருநாள் இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று சொல்லி திருச்சபையாக நாம் அனுசரிக்கின்றோம். திருச்சபைக்கு இந்த நாள் சிறப்பான ஒரு நாள், ஏனென்று சொன்னால் இந்த நாள்தான் திருச்சபை உருவான ஒரு நாள். ஒருவேளை பர்த்டே ஆஃப் அவர் சர்ச் என்று சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அகில உலக திருச்சபையினுடைய பிறந்த நாள் இந்த சிறப்பான ஒரு நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளிலே அந்த சீஷர்கள் எல்லோரும் அந்த மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கு கடந்து வந்தார். அந்த சீஷர்கள் அன்று தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக உலகமெங்கும் சாட்சிகளாக அவர்கள் கடந்து சென்றார்கள்.
அதிலிருந்து திருச்சபை உருவானது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவின் திருநாளை திருச்சபையாக நாம் சிறப்பாக அனுசரிக்க வேண்டியது நம்முடைய கடமைகளிலே தலையாய ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளிலே இந்த நிகழ்வு நடந்தது. நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை என்று ஆசரித்தோம். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாம் அனுசரித்தோம். அன்றிலிருந்து இந்த நாள் வரை நீங்கள் நாட்களை எண்ணி பார்த்தால் சரியாக இது 50வது நாள். ஆகவே பெந்தேகோஸ்தே நாள் என்பது 50வது நாள். ஏ கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த 50வது நாளிலே சீஷர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலும் நாமும் குடும்பமாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் வரங்களை ஒவ்வொரு நாளும் அனல் முட்டி நாம் எழுப்பி நாம் குடும்பமாக திருச்சபையாக இந்த சமுதாயத்திலே சாட்சியாக நிற்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் எழுதின தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2:28. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே மெய் தியானிக்கும்படியாக நாங்கள் குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானம் செய்யும்படியாக அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உலகத்தின் கவலைகள் ஆண்டவரே மற்ற எல்லா விதமான எண்ணங்களையும் எடுத்து போட்டு உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க உம்முடைய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கிட எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவனை கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. ஒருவேளை நாம் வாழ்ந்து வருகிற இந்த கடைசி காலங்களை நாம் குறித்து பார்ப்போம் என்றால், ஒருவேளை முன்னதாகவே பல ஆண்டுகளாகவே இது கடைசி காலம் கடைசி காலம் என்று சொல்லப்பட்டாலும், குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே தன் வருகைக்கு அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ள அநேக காரியங்கள் ஒரு சேர மிக வேகமாக நடைபெற்று வருகிற காலமாக இது காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 மற்றும் இதே யோவேல் தீர்க்கதரிசி இந்த 2 முழுவதும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய அநேக காரியங்களை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் இவை அனைத்தும் இந்த நாட்களிலே மிக வேகமாக ஒருங்கேற இது நடைபெற்று வருகிறதை நாம் காணலாம். எனவே இது மிகவும் ஒரு கடைசி காலத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். இந்த நாட்களை குறித்து அநேக காரியங்கள் வேதாகமத்தில் கூறப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரியம், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல். நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே விசேஷமாக ஊற்றப்படுவதை தேவன் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே தாகத்தோடு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ, ஆவியானவரை வாஞ்சிக்கிறோமோ, நம்மேல் அவர் ஊற்றப்பட அவர் வாஞ்சியே உள்ளார். ஒருவேளை நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால், தேவ ஜனங்களை வழிநடத்தி சென்ற அநேக தலைவர்கள் நாம் பார்க்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே என்று சொல்லி கிறிஸ்துவின் தாசர்கள் அநேகர் பழைய ஏற்பாடில் வருகிறார்கள். இவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மக்களிடையே செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு சில தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மூலமாக மக்களிடையே ஆவியானவர் செயலாற்றினார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன கூறுகிறார், மாம்சமான எல்லார் மேலும் நான் ஊற்றப்படுவேன். தனித்தனியாக யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அந்த அத்தனை மக்கள் மேலும் நான் ஊற்றப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு சிறப்பான காரியத்தை இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, திரியேக தேவனை நாம் கூறும் பொழுதெல்லாம், தியானிக்கும் பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பார்க்கிறோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி திரியேக தேவனை தியானிக்கும் வேளைகளிலெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரையும் நாம் குறித்து தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ஆவி என்ற அந்த பதத்திற்கு ரூவா என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்த்தால் நியூமா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ரூவா என்ற எபிரேய வார்த்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நியூமா என்ற கிரேக்க வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு ஒருவேளை அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா காற்று அல்லது சுவாசம் என்று இதற்கு பொருளாம். நாம் ஆதியாகமம் 2:7 நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதன் மேல் ஊற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:7 நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே நாம் வாசிக்கலாம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் எசேக்கியேல் 37:14 நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 37:17 நாம் பார்க்கிறோம், அங்கேயும் அந்த எலும்புகள் உயிரடையக்கூடிய அந்த வேளையிலே தேவன் என்ன கூறுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எனவே சுவாசம் அல்லது காற்று என்று பொருள்படக்கூடிய வகையிலே பரிசுத்த ஆவியானவர் அநேக இடங்களிலே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:2 கூட சீஷர்கள் கூடியிருந்த அறையிலே பலத்த காற்று வீசியது, அதன் மத்தியிலே ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதன் காரணமாக ஆவியானவர் ஒரு சக்தி என்று சொல்லி நினைக்கக்கூடாது. வேதாகமம் முழுவதும் அவர் ஒரு ஆழத்துவம் உள்ள ஒரு நபராகவே அவர் கருதப்படுகிறார். ஒருவேளை காற்று சுவாசம் என்ற அந்த அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவர் ஒரு நபராக நம் வேதாகமம் முழுவதிலும் நாம் அவரை பார்க்கலாம். எனவே நம்மேல் ஊற்றப்பட போகிற இந்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். இவர் இரண்டு காரியங்களை நம்ம செய்யப்போவதை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராய்கிறவர் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 8:27 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ரோமர் 8:27, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் என்ன, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:2 பார்க்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் அங்கு பங்கு கொள்கிறார். அது மாத்திரமல்ல 2 பேதுரு 21:21 நீங்கள் வாசித்தால் அங்கே அநேக தன்னுடைய தாசர்களின் மூலமாக ஆவியானவர் வார்த்தைகளை கொடுத்து இந்த வேதாகமத்தை நமக்கு தந்துள்ளார். எனவே சிருஷ்டிப்பு மற்றும் பல காரியங்கள் இந்த வேதாகம் நம்முடைய கரத்தில் கிடைத்தது என்று சொல்லி அநேக காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே மூல காரணமாக இருக்கிறார். எனவே கிறிஸ்தவ வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. ஒருவேளை பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம்தான் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில்தான் அப்படி என்று சொல்லி அல்லாது எல்லாருக்கும் பொதுவாகவே அவர் காணப்படுகிறார் என்பதை சிருஷ்டிப்பு முதல் வேத பகுதி நம் வேதம் நம் கையில் கிடைத்தது வரை நாம் அதனை நாம் ஆராய்ந்து கொள்ளலாம். எனவே இந்த ஆவியானவரை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டால்தான் அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்து நம்மை ஆராய்ந்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்மில் வாசம் பண்ணாமல் அவரால் நம்மில் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஒருவேளை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த மறுபிறப்பு அடைவது மாத்திரம் போதாது, அந்த ஆவியானவர் நம்மில் வாஞ்சிக்க நம்மில் வாசம் செய்ய நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்வில் நிலைத்திருக்க இந்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். ஏன் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் அப்போஸ்தலர் 2:1 நாம் பார்க்கிறோம், அந்த கிறிஸ்துவின் அந்த ஒவ்வொரு சீஷர்களும் இந்த இடத்திலே வாஞ்சையோடு ஒரு மனதோடு அவர்கள் கூடி வந்திருந்தனராம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் நம்முடைய இல்லத்திலே அமர்ந்திருந்து இந்த ஆவியானவரை வாஞ்சியோடு தேடுவோம் என்றால் அவர் நமக்குள்ளே வருவார். ஏன்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், பரமபிதா தம்மில் வேண்டி கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அவரில் நாம் வேண்டி கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை அவர் நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறார். எனவே பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டுமென்றால் நாம் தான் வாஞ்சியாய் கேட்க வேண்டும். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம் பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுவார். பிரியமானவர்களே, அவர் வாசம் செய்தால் மாத்திரம்தான் நாம் தொடர்ந்து நம்முடைய இரட்சிப்பிலே உறுதியாய் நாம் நிற்க முடியும். 1 கொரிந்தியர் 6:19 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினியுடைய ஆலயமாயிருக்கிறது. எனவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்படுவதால் அவரை வாஞ்சியோடு நாம் பற்றி கொண்டு நம்முடைய இருதயத்திலே நாம் அவரை வாசம் பண்ண விட வேண்டும். அவர் நம்மில் வாசம் பண்ணும் பொழுதுதான் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறாராம். எவ்வாறெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், எப்பொழுதெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை குறித்து அநேக காரியங்களை நம்மை ஆராய்ந்து பார்க்க செய்கிறாராம். ஒருவேளை நாம் முதலாவதாக பார்த்தால் யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் 16:8 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அவர் வந்து, யார், தேற்றவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்ம எதற்கெல்லாம் அவர் உணர்த்துவாரா, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து. ஒருவேளை இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம் மனிதர்கள் தான், எனவே ஒரு சில நேரங்களில் பாவம் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது அந்த பாவத்தை குறித்து அவர் நமக்கு உணர்த்துவாராம். இது பாவம், இதை நீ செய்யாதே என்று சொல்லி அநேக வேளையிலே நம்முடைய இருதயங்களிலிருந்து அதை ஆராய்ந்து பார்த்து அநேக வேளையில் நம்முடைய சிந்தனைகளில் தான் இந்த பாவங்கள் நமக்கு தோன்றுகிறது. நம்முடைய சிந்தனைகள் அது தோன்றும் பொழுதே நாம் அதை செயல்படுத்துவதற்கு முன்பதாகவே அதை அவர் நம்மை தடுத்து நிறுத்துகிறாராம். இந்த பரிசுத்த ஆவியானவர், உன் சிந்தையில் தோன்றியிருப்பது பாவம், தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம், நீ இதனை விட்டு விலகு என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவராக இந்த தேற்றவாளன் காணப்படுகிறாராம். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக எழுதும் பொழுது மனசாட்சியும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் அழகாக தெளிவாக கூறினார். அவர் என்ன கூறினாராம், அநேக வேளையில் நாம் சொல்வோம், என்னுடைய மனசாட்சிக்கு தான் நான் கீழ்ப்படுவேன், என்னுடைய மனசாட்சி சொல்லுகிறபடி நான் செய்வேன் என்று சொல்லி அநேக உலக மனிதர்கள் இந்த வார்த்தைகளை கூறுவார்கள். அதில் ஒரு சிறிய வித்தியாசம் இருப்பதாக அந்த தேவ மனிதர் அழகாக எடுத்துரைத்தாராம். எப்படியாம், ஒரு முறை ஒரு கொலை குற்றவாளி இடத்துல ஒரு பேட்டி கண்டார்களாம். எதற்காக நீ இந்த மனிதனை கொலை செய்தாய் என்று சொல்லி உடனே அவன் சொன்னானாம், ஒரு பாவம் அறியாத என்னுடைய தாயாரை இவன் கொலை செய்து விட்டான், எனவே என்னுடைய மனசாட்சி சொல்வதற்கு கேட்டு இந்த இவனை நான் என்ன செய்து விட்டேன், கொலை செய்து விட்டேன், என் மனசாட்சிக்கு சரி என்று பட்டது நான் என்ன செய்தேன், கொலை செய்தேன் என்று சொன்னாராம். பாருங்கள், மனசாட்சி பல வேளைகளில் நம்மை தவறாக வழி நடத்தும். ஆனால் அதே இது பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் நேர் வழியில் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை மிஸ்ஸஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸை குறித்து நமக்கு தெரியும், அவருடைய கணவர் மற்றும் 2 மகன்களை உயிரோடு எரித்து கொன்றனர். தொழுநோயாளிகள் மத்தியிலே நம்முடைய இந்தியாவில் வந்து ஊழியம் செய்து அந்த குடும்பத்தை உயிரோடு எரித்து கொன்றனர். ஆனால் திருமதி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி கூறினார். அவரால் எப்படி இது முடிந்தது என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு போதனை செய்துள்ளார். இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவருடைய போதனை இருக்கும். மன்னிக்கும்படியாக கிறிஸ்துவின் அடையாளத்தை நம்மில் மற்றவருக்கு காண்பிப்பார். ஆனால் அதே இது அந்த கொலையாளியை பேட்டி எடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், மனசாட்சி எனக்கு இது சரி என்று சொன்னது என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. எனவே அநேக வேளையிலே நிறைய பேர் சொல்வாங்க, எனக்கு மனசாட்சி இருக்கு அது போதும் என்று சொல்லி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை உண்மையாக நடத்தக்கூடிய ஒரே ஆவி அது பரிசுத்த ஆவிதான். வேறு எந்த உலக காரியங்களும், வேறு எந்த புத்தகங்களோ அல்லது மனசாட்சிகளோ அல்லது எந்த ஒரு மெடிடேஷனோ நம்மை நேர்வழிக்கு கொண்டு செல்லாது, நமக்கு சமாதானத்தை தராது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை கண்டித்து உணர்த்தி நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார். இன்னுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
ஒருவேளை நம்முடைய இருதயத்தை அறிந்து பாவத்தை உணர்த்துகிறவராக மாத்திரமல்ல மேற்கொண்டு நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறாராம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 நாம் எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். எனவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் மேன்மேலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பாவத்தை விட்டு விலகுவதோடு மாத்திரமல்ல நம்மை மேன்மேலும் அவர் பரிசுத்தத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறாராம். இன்னும் நம் குறித்து இந்த பார்த்தோமானால் ரோமர் 5:5 நம்முடைய இருதயத்தை தேவனோடு அவர் இணைக்கிறாராம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை விட்டு விலக்கி பரிசுத்தமாய் வளமக்கு உதவி செய்து நம்மை தேவனோடு ஒரு இணைக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இன்னும் கூட நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய இருதயம் சோர்வு வருகிற வேளைகளில் எல்லாம் நம்மை பலப்படுத்துகிறாராம். பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் 16:7 இயேசுவானவர் சொல்கிறார், தேற்றரவாளன் என்று சொல்லி கூறுகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவரே. ஒருவேளை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது நம்முடைய உலக வாழ்க்கையில் அநேக காரியங்களினால் நாம் சோர்ந்து போகிற வேளைகளிலெல்லாம் ஒருவேளை பிசாசானவன் அந்த சோர்வை பயன்படுத்தி நம்மை வீழ்த்தும்படியாக வரும் பொழுதெல்லாம் இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிரடைய செய்கிறாராம். அப்போஸ்தலர் 2:8 நாம் பார்க்கிறோம் இந்த தேற்றரவாளனை. மேலும் யோவான் 14:26 நாம் இதை காணலாம். எனவே இந்த தேற்றரவாளன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்மை தேற்றுகிறாராம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் எல்லாரிடமும் நான் சொல்ல முடியாது. கணவரிடம் ஒரு சில காரியங்கள் கூறலாம், மனைவியிடம் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், ஒருவேளை பெற்றோரிடம் உடன் பிறந்தவர்களிடம் ஒரு குறிப்பிட்டவற்றை மாத்திரமே நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்களை நாம் போட்டு நாம் அமிழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த தேற்றரவாளன் அதை பார்க்கிறார். மகளே நீ சோர்ந்து போகாதே, மகனே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு திடனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை உலக பிரச்சனையினால் சோர்ந்து என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என் கண்ணீரை தவிர ஒன்றுமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி நாம் சோர்வுறுகிற வேளையில் இந்த தேற்றரவாளன் நம்மை தேற்றுகிறார். ஏனெனில் அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 6:3-5 நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்தேவானை குறித்து. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனவே பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற்ற ஒரு மகன்தான் அந்த ஸ்தேவான் என்று சொல்லி 5 வசனத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகி ஸ்தேவான் என்று சொல்லி. எனவே இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்த ஒரு மகன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை அநேக நேரங்களில் இந்த ஊழியங்களில் அவன் செய்து கொண்டு வந்த பொழுது இங்கே அவனுக்கு ஒரு எதிர்ப்பு காணப்படுகிறது. அவனுக்கு எதிராக அநேக பேர் எழும்பி அவனுக்கு எதிராக சாட்சி கொடுக்கிறார்கள் அவனை கொல்லும்படியாக. ஆனால் மரணம் தனக்கு முன்னால் நிற்பதை பார்த்து இந்த ஸ்தேவான் கலங்கி போகவே இல்லை. ஒருவேளை நம்மிடத்தில் இன்று மரணம் என்று சொன்னால் அதன் காரியம் நமக்கு மிகவும் ஒரு பயமுள்ளதாக இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த வியாதிகளை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது நமக்குள் வருவது மரண பயம். ஆனால் இந்த ஸ்தேவானை பாருங்கள், மரணம் தன் முன்னால் நின்றிருப்பதை அவன் கண்டும் அஞ்சவே இல்லை. காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்ததால் தான். நாம் அப்போஸ்தலர் 7:7 பிற்பகுதியில் நாம் ஆசைக்கு கேட்ட பகுதி நாம் பார்க்கலாம். 55 வசனத்திலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அன்னார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்கள், அந்த மரண நேரத்திலே ஆவியானவரால் நிறையப்பட்டதனால் அவனுக்கு காண்கிற காட்சி என்ன? மரணமல்ல, அதற்கு பின் அவனுக்கு கிடைக்கப் போகிற ஒரு மகிமையான ஒரு அந்த காரியத்தை குறித்து அவன் பார்த்ததினால் மரணம் அவனுக்கு ஒரு துச்சமாக தெரிந்தது. அவன் பயப்படவே இல்லை, கலங்கவே இல்லை. அந்த நேரத்திலே ஆவியானவர் அவனை பலப்படுத்துகிறார். ஒருவேளை ஒரு சாதாரண மனிதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டதனால் தான்
அந்த பலன் அவனுக்கு கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்வுறாமல் கிறிஸ்துவுக்கு நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தில் ஆராய்கிறவராய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் நாம் விழுந்து போவது நிச்சயம் நாம் அதனை தொடர்ந்து வருகிற நாம் வசனங்களிலே பார்க்கிறோம் அறுபதாவது வசனத்திலே அவன் முழங்கால் படியிட்டு தன்னை கொஞ்ச அந்த மக்களுக்காக அவன் ஜெபித்து தன் ஜீவனை ஆண்டவருடைய கரத்தில் அவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் தேற்றர வாளனுடைய தேற்றுதல் அவனிடத்திலே காணப்பட்டதான் பிரியமானவர்களே எனவே நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்தி பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்து தேவனோடு நம்மை இணைக்கிறவராய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிற வேளையிலெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் கலக்கத்தில் நம் திடனற்று பலனற்று நாம் உணர்கிறோமோ நம் இருதயத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கிற அவர் நமக்கு பலனை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு பாடல் உண்டு நாம் பாடுவோமா பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே ஆம் பிரியமானவர்களே இந்த பாடை எழுதியவர் யார் தெரியுமா சகோதரர் சாம் ஜபத்ரி அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள் இவர்கள் இந்த பாடலை குறித்து எழுதும் பொழுது இவ்வாறாக கூறுகிறார் ஒரு ஆராதனை வேளையிலே மிகவும் சோர்வோடு தன்னுடைய ஊழியத்தில் காணப்படுகிற பலவிதமான நெருக்கங்களினால் அவர் சோர்ந்து போய் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தாரா அப்பொழுது அந்த துதி ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி அசைவாட ஆரம்பித்தாராம் அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம் இதனுடைய ராகம் வார்த்தை அனைத்துமே அந்த நேரத்திலே அவர் பெற்றுக்கொண்டவராய் இந்த பாடலை எழுதினாராம் இதனை குறித்து அவர் ஒரு சிறப்பு கூறுகிறார் என்னவென்றால் ஒருவேளை ஆவியானவரை குறித்து அநேக பாடல்கள் நான் எழுதியுள்ளேன் ஆனாலும் இந்த ஒரு பாடல் எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ எப்பொழுதெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கிறேனோ அந்த வேளைகளில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலே ஒழிக்கச் செய்வார் என்று சொல்லி இந்த பாடலை குறித்து அருமையான சகோதரர் சாம் ஜபத்ரி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே நாம் பலனடைந்து நாம் உற்சாகத்தோடு நாம் மீண்டு வர ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார் நம்மை தைரியப்படுத்துகிறார் நம்மை பாவத்திற்கு விலக்குகிறார் நம்மை நீதிக்குட்படுத்துகிறார் நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் அளித்து மேன்மேலும் அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற அவர் உதவி செய்கிறார் எனவே இந்த ஆவியானவரை நாம் வாஞ்சியோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எனவே முதலாவதாக நாம் பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராய்கிறவர் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வளரச் செய்கிறவர் என்று சொல்லி வளர்வது என்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வளர அவர் உதவி செய்கிறாராம் எவ்வாறு இவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் தன்னிடத்தில் உள்ள வரங்களையும் கனிகளையும் நமக்கு தந்து நம்மை வளரச் செய்கிறாராம் ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்து அப்படியே இருந்து விட்டால் அது யாரும் அதை விரும்ப மாட்டோம் வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று நாம் கூறுவோம் குழந்தை பிறந்து அதனதன் வளர்ச்சியை அதனதன் காலத்தில் அது பெற்றுக்கொண்டால்தான் அது ஒரு உருவப்படும் ஒரு மனிதனாக அது எண்ணுவோம் எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்களாய் நாம் பிறப்பது மாத்திரம் போதாது நாம் அப்படியே இருந்து விட்டால் நாம் வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையாக தான் பார்க்கப்படுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த வரங்களின் மூலமாகவும் கனிகளின் மூலமாக நாம் வளரும் பொழுது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமா ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த வரங்கள் கனிகளை குறித்து அநேக வாக்குவாதங்கள் விவாதங்கள் நடக்கலாம் ஆனால் நாம் எளிமையாக நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த வரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் அங்கே இந்த வரங்களை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம் 1 கொரிந்தியர் 12:7 பார்க்கிறோம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக நாம் பார்த்தால் அவரவர்களுடைய பிரயோஜனம் ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்துக்காக அது அளிக்கப்படுகிறது
ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அந்த தேவைகளை பார்த்து அது அளிக்கப்படுகிறது. டு ஈச் ஒன் ஆஸ் ஹி வில்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம் பார்த்தால் அதே 1 Corinthians 12:11 பார்க்கிறோம். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். அவருடைய சித்தம் என்னதோ அதன்படி அவர் தான் பகிர்ந்து கொடுக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். டு ஈச் ஒன் இண்டிவிஜுவலி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர் பகிர்ந்து கொடுக்கிறாராம். நான் மூன்றாவதாக பார்த்தால் ரோமர் 12:6 ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறதாக அது காணப்படுகிறதா. த கிஃப்ட்ஸ் டிஃபர் அக்கார்டிங் டு த கிரேஸ் கிவன் டு அஸ், ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக. எனவே நாம் இந்த வரங்களை ஒருவரோடு ஒருவர் நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஆனால் இன்று நடைபெறுவது என்ன, ஊழியக்காரர்களுடைய வரத்தை வைத்து நாம் அவர்கள் ஒப்பிடுகிறோம். அவர்களுக்கு அந்த வரம் இருக்கிறது, இவர்களுக்கு இந்த வரம் இல்லை, இவர் வரமில்லாத ஊழியக்காரர், இவரிடம் இத்தனை வரங்கள் இருக்கின்ற சொல்லி அதை பார்த்து தேடி ஓடுகிற கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல, ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தின்படி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக, ஒவ்வொருவருக்கும் வேறுபாடாக அவர் கொடுக்கிறதாக இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்போஸ்தலர் 2:4 நாம் பார்க்கும் பொழுது அந்த மேல் வீட்டறையிலே ஆவியானவர் இறங்கியவுடன் ஒவ்வொருவரும் என்ன செய்தாராம், அந்நிய பாஷையிலே சீஷர்கள் பேசினார்கள். இது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கன் அடையாளமாகத்தான் இந்த அந்நிய பாஷை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை எப்பொழுதும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கன் அடையாளம் அந்த அந்நிய பாஷை தான் என்று சொன்னால் அல்ல. நாம் யோவேல் தீர்க்கதரிசியிலே வாசித்தோம், ஒவ்வொருத்தரும் என்ன செய்வார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனம் காண்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். எனவே ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்கள் எந்த ஒரு வரங்களையும் அவர்கள் பிரதிபலிக்கலாம். எனவே அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்தாவின் வரம் இருக்கிறது, அல்லது இந்த காரியம் செய்தால்தான் பரிசுத்தாவின் வரம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் கணக்கிடக்கூடாது. அல்லது இவர்களிடம் எந்த வரமுமே இல்லை, எனவே பரிசுத்தாவியானவர் இல்லை என்றும் நாம் சொல்லக்கூடாது. எனவே இது ஒவ்வொன்றுக்கும் இது வேறுபாடாக உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சித்தத்தின்படி அவர் வேறுபாடாக அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, எனவே இந்த வரங்கள், இந்த கனிகளை கொடுத்து நாம் தியானிக்கும் பொழுது மிகவும் ஒரு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருந்து நாம் கவனமாக நாம் தியானிக்க வேண்டும். இன்னும் கனிகளை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் கலாத்தியர் 5:22-23 வரை நாம் பார்க்கலாம். இந்த கனிகளை குறித்து என்னென்ன கனிகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த கனிகள் ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினசரி அதை நகர்த்துவதற்கு இவை பயன்படுகிறது. நாம் பார்த்தோம் என்றால் ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி அனைத்து 9 கனிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரங்களுக்கும் கனிகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொல்லி பார்த்தால், ஒருவேளை வரங்கள் அநேக வேளைகளிலே அது மற்றவர்களுக்கு பயன்படுகிற விதத்திலே நாம் பயன்படுத்தலாம், நமக்கும் அது பயன்படுகிறது. ஆனால் இந்த கனிகள் அப்படி அல்லாது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இவை தேவை. ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நாம் தீர்க்க தரிசனத்தை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாள் நாம் அன்பில்லாமல், ஒருவேளை சாந்தம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. எனவே நாம் பார்த்தோம்னால் வரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உற்சாகத்தை தரவும், கனி தினசரி வாழ்வில் கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கவும் நமக்கு அது உதவி செய்வதாக காணப்படுகிறது. எனவே இந்த வரங்களையும் கனிகளையும் குறித்து நாம் அதிகமாக நாம் வேதத்தில் வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே இதை குறித்து நாம் இன்னும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, எனவே வரத்தை மாத்திரம் வைத்து ஒருவர்கள் நாம் அறியக்கூடாது. இதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:16 கூறுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்பொழுது அநேக காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறார்கள், தங்களுடைய இதயத்தில் அவர்களை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த வரங்களை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்புவதன் மூலமாக அந்த வரங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இறுதியில் பெற்றுக்கொண்ட வரன்களை வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்ப மறந்து விடுகின்றனர். எனவே இந்த வரங்கள் பல வேளைகளில் அது தவறான பாதையில் அது அநேகரால் பயன்படுத்தப்படுகிறது. மக்களை கவர்ந்திழுக்கவும், கூட்டத்தை கவர்ந்திழுக்கவுமாக இந்த வரங்களை பயன்படுத்தி விடுகின்றனர். ஆனால் அப்படி அல்லாது, இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது இந்த வரங்கள் நமக்குள்ளாக இருந்து அவை மெதுவாக அவை செயல்பட ஆரம்பிக்குமா. ஒருவேளை நாம் அறிந்திருக்கலாம், உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ சபையின் போதகர் டாக்டர் பால் யாங்கிசோ அவர்களை தென்கொரியாவில் சியோல் நகரத்திலே 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சபையின் போதகராவார் இந்த பால் யாங்கிசோ அவர்கள். இவருடைய ஆலயத்திலே பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஆராதனையும் அநேக 1000000கணக்கான மக்கள் பங்கேற்று செல்கின்றனர்.
இன்னுமாக பார்த்தால் அநேக அற்புத அடையாளங்கள் இவருடைய ஆராதனை வேளையில் நடைபெறுகிறதாம். கிறிஸ்துவை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி பெரிய காரியங்களை செய்வதாக நாம் இவரை குறித்து நாம் அறியலாம். இவரிடத்தில் அநேகர் போய் கேட்டார்களாம், ஐயா உங்களிடத்திலே விசுவாச வரம் இருக்கிறதா, அல்லது சுகமளிக்கும் வரம் இருக்கிறதா, உங்களிடம் தீர்க்க தரிசன வரம் இருக்கிறதா, உங்களிடம் என்ன வரங்கள் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் அநேகர் இவரிடத்திலே கேட்டார்களாம். அதற்கு இவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? என் இதயபூர்வமாக ஆராய்ந்ததில் இதுவரை எனக்கு எந்த வரமும் இல்லை என்று சொல்லி அவர் கூறினாராம். பாருங்கள், வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு மகனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூற முடியுமா? ஏனென்றால் பின் அவர் கூறுகிறார், பரிசுத்த ஆவியானவரிடம் 9 வரங்களும் இருக்கிறது, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிற அவர் என்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னாராம். ஆனால் இன்று ஒரு வரம் இரண்டு வரங்களை வைத்துக்கொண்டு எனக்கு அந்த வரம் இருக்கிறது இந்த வரம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். எனவே வரங்கள் பெரிதல்ல, பரிசுத்த ஆவியானவரின் அந்த செயல்பாடு, அவருடைய ஆளுகை தான் நமக்கு முக்கியம் என்பதை இந்த பாலியாங்கிசு அவர்கள் அழகாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்து காட்டுகிறார். அவரை பரிசுத்த ஆவியானவரை நம்முள் செயல்பட நாம் விட்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி நாம் எழுப்பும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்ற வரங்கள் தானாகவே மக்களிடத்திலே அவர் செயல்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, எனவே இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள் செயல்பட ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை நாம் அனல் மூட்டி எழுப்புவது அவசியமாகிறது. இதையே பவுல் தீமோத்தேயுவிடம் 2 தீமோத்தேயு 1:6 கூறுகிறார், நமக்குள் இருக்கும் ஆவியானவரை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. எனவே ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நாம் செயல்படுத்த அவரை ஒவ்வொரு நாளும் நாம் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க அது செயல்படும். ஆனால் கனிகள் அப்படி அல்லாது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இன்னும் நாம் வளர்ந்தேறுவதற்கு இந்த ஆவியின் கனிகள் மிகவும் நமக்கு அவசியமாகிறது. எனவே நாம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் தியானித்தோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராய்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வளர்ந்தேற செய்கிறவர் என்று சொல்லி. எனவே இப்படிப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஆராய்ந்து நம்மை வளரச் செய்கிறவராக இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ள ஆவலோடு நாம் வாஞ்சியோடு நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்குள் வாசம் என்ன அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இவ்விதமான ஆசீர்வாதங்களால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 310 பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 310 பாடுவோம். உயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், விசுவாசம் சிறிதனமில்லை, ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே, என்னை சீக்கிரம் ஊற்றும் திரியாமலே தேண்டிய சீக்கிரமூற்றும் தெரியாமியாமலை தேண்டிய சூசங்கள் விளக்கியே மாற்றும் பரிசுத்த வாரம் தந்தன் குறைகளை தீரும், ஆவியை அருளோமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே, அல்லவோ நான்
ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர், கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே, இதோ சிறப்பான இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தேவனே, எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, எங்களை நாங்களே சோதித்து கொள்ளும்படியாக, இதோ நாங்கள் இன்னமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு அனுப்பினீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆராய்ந்து அறிகின்றவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நாள்தோறும் வளரச் செய்கின்றவர். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி. இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படவும், இந்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்யப்படவும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கள் சுவாமி. பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளாக இதோ நாங்கள் குடும்பமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம், தனிநபர்களாக எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. கர்த்தர்தாம் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு உம்முடைய ஆவியினால் நிறைத்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இதோ இந்த வேளையிலே உம்மை ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷித்த வண்ணமாக ஆண்டவனை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளின் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தாரும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளட்டுமாப்பா. பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் ஆண்டவர் நீர் சந்தித்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர், இந்த நாட்களிலே அநேக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பொருத்தனையோடு காத்திருந்து ஜெபிக்கின்றேன். உம்முடைய பிள்ளைகளுடைய பொருத்தனைகளை அங்கீகரித்து தகப்பனை எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும். இதோ இந்த பரிசுத்தாவின் திருநாளிலே இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்தேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நன்மைகளுக்காக நான் ஜெபித்தேன், நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உலக பிரகாரமான தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக தேவரேர், இந்த ஆராதனை வேலையை ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு உமை ஆராதிக்கின்ற பிள்ளைகளையும், இணையதளம் வாயிலாக உமை ஆராதிக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தேவரேர், கல்லடை குறிச்சி திருச்சபின் பிள்ளைகளுக்காக, கல்லடை குறிச்சி சிகரத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்தல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஆதி திருச்சபை உருவானது. இதே போல ஒரு நாளிலே ஆதி திருச்சபை உருவாவதற்கு அடித்தளம் இடப்பட்டது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோமே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்களும் திருச்சபையாக எங்களையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. அன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்ட அந்த சீஷர்கள் எவ்வாறு உலகமெங்கும் சாட்சிகளாக இருந்தார்களோ அதே போல நாங்களும் ஆண்டவர் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்க. திருச்சபின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மக்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே உம்முடைய நிறைவான நன்மைகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த கல்லடை குறிச்சி சேகரித்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெற்கு பாப்பான்குளம் ஆண்டவரே, மணிமுத்தாறு இன்னுமாக மேலே எருமாளபுரம் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொன்மான் நகர் பகுதியில் நடைபெறுகின்ற ஆண்டவரை வீட்டு ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, கர்த்தர்தாமே இந்த சேகரத்தை இன்னும் எல்லா விதத்திலும் நீர் வளரச் செய்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர், எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா சேகரங்களும் வளர்ந்து பெறுகட்டு ராஜா. ஆண்டவரே, எல்லா சேகரங்களும் ஒரு உயிர்மீச்சு அடைந்து இதோ நாங்கள் திருமண்டலமாக ஆண்டவருக்காக இந்த பகுதியிலே நாங்கள் சாட்சியாக நிற்கவும், ஆண்டவரே உம்முடைய சாட்சியை நாங்கள் காத்து கொள்ளவும், ஆண்டவரே இங்கிருந்து புறப்படுகின்ற எழுப்புதல் அக்கினியானது
தகப்பன் இந்த உலகமெங்கு பரவிச்செல்லும்படியாகவும் அதற்கு நாங்களும் திருமண்டலத்தின் மக்களாக செயல்படவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா நீர்தாமே கூட பேர்ந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலே பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ வேண்டுகின்ற விரும்புகின்ற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்த நிறைவாக நீர் தந்திருள்ள வேண்டும் என ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக தேவரீர் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்த நீர் மனமிருங்குங்க சுவாமி. ஆண்டவரை மீண்டுமாக ஒரு இயல்பு நிலை திரும்புவதற்கான உதவி செய்வீராக. குறிப்பாக தேவரீர் இந்த கொள்ளை நோயினருடைய தாக்கத்தை ஆண்டவர் நீர் கட்டுப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது சுவாமி. இதோ ஆண்டவர் எங்களுக்கு நீர் இறங்குவீராக. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த பொல்லாத வைரசினுடைய தாக்கங்களை ஆண்டவர் நீர் கட்டுப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதன் மூலமாக பாதிப்புகள் குறைந்து கொண்டே வருவதை நாங்கள் கேள்விப்படவும் ஆண்டவரே உயிரிழப்புகள் குறைந்து கொண்டே வருவதை நாங்கள் கேள்விப்படவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. குறிப்பாக தேவரீர் இதோ எங்களுடைய திருச்சபைகளுக்காக எங்களுடைய ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தரீர் மனமிருங்க சுவாமி. மீண்டுமாக ஆலயங்கள் எல்லாம் விரைவாக திறக்கப்படும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்ற தேவன் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி விரைவாக உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிறிஸ்தவ அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேவரீர் இன்னும் எங்களுடைய தேசத்திலே எத்தனையோ ஆபத்துக்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா வெட்டுக்கிளிகளினாலே ஆண்டவரே ஆங்காங்கே விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தரீர் மனமிறங்கு சுவாமி. ஆண்டவரே ஒரு விசேஷ எங்களுக்கு இறங்குவீராக. தகப்பனே இந்த வெட்டுக்கிளிகளுடைய தாக்கத்தையும் ஆண்டவர் நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளும் மேற்கொண்டு கடந்து செல்லாதபடிக்கு ஆண்டவரே அதற்கு ஒரு எழுகையை நியமித்து ஆண்டவர் நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சகலத்தையும் படைத்தவர் நீர், சகலத்தையும் ஆளுகை செய்கின்றவர் நீர், சகலத்தையும் உடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கின்றவர் நீர். ஆண்டவரை உம்மாலன்றி அணுக்கள் ஏதும் அசையாது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அந்த தேவன் தாமே உம்முடைய வல்லமையினாலே இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தையும் நீர் கட்டுப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை மேற்கொண்டு பரவாதபடிக்கு ஆண்டவர் நீர் வேலையெடுத்து காத்துக்கொள்வீராக. விசேஷமாக தேவரீர் இந்த நாட்களிலே அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கஷ்டப்படுகிறதையும் வேதனைப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அறிகிறோம். அப்பா ஆண்டவர் நீர் மனமிறங்குங்க சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவர் நீர் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்த நீர் செயல்படுவீராக. இதோ இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கின்ற எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்திருக்கின்றவைகளாக காணப்படட்டும் சுவாமி. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கின்றீர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கின்றீர். இதோ விசுவாச கூட்டங்களாக நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஜெபங்களை கேட்டு எங்களுடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் நீர் தந்திருள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களே தாழ்த்தேற்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளின் மீதியான நேரம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய கரங்களால் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துவீராக. ஆண்டவரே இந்த வாரத்திலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் சுவாமி. புதிய கிருபைகளுக்குள்ளாக ஆண்டவர் நீரங்களை நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கணம் மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக உடையை உங்கள் மேல் விசி செய்து உங்களுக்கு என்றும் என்றும் சந்தோஷம் சமாதானம் சுகவாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர். Oh.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலும் சிறப்பாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலும் நாம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளிலும் உங்கள் யாவரையும் மீண்டுமாக கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். காட் பிளஸ் யூ ஆல்.